வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வீடியோல இ ஃபைலிங் எப்படி பண்ணலாம் அப்படி நான் பார்க்க போறோம் இ ஃபைலிங் வந்து ரொம்ப எளிமையா ஒரு இன்கம் டாக்ஸ்ல வந்து இ ஃபைலிங்க்கு 2.0 அப்படி ஒரு வெர்ஷன் அப்டேட் பண்ணிருக்காங்க சோ அந்த வெர்ஷன்ல நாம எப்படி இ ஃபைலிங் பண்ணலாம் அப்படி நான் பார்க்க போறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்க மொபைல் கூட லிங்க் ஆன ஆதார் நம்பர் வந்து நீங்க கையில வச்சிருக்கணும் அப்பதான் வந்து இ வெரிஃபிகேஷன் ஒரே நிமிஷத்துல லிங்க் பண்ணி முடிச்சிட முடியும் செகண்ட் திங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க பழைய மெத்தட்ல நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணீங்களா புது மெத்தட அப்படிங்கிறது நீங்க கேக்குறோம் சோ அது ரெண்டு மட்டும் நீங்க சரியா கொடுத்துட்டு கரெக்ட்டா உங்ககிட்ட அந்த மொபைல் இருந்துச்சு அப்படினா ஒரு சில நிமிடங்கள்லயே என்ன பண்ணிரலாம் அப்படினா நீங்க இ ஃபைலிங் வந்து நீங்க பண்ணிரலாம் இதுக்காக நம்ம ஒரு தனியான ஒரு கணக்காளர்கிட்ட ஒரு ஆடிட்டர்கிட்ட போன அவசியம் இல்ல உங்க மொபைல்லயே ரொம்ப எளிமையா அது பண்ணிரலாம் சோ இப்போ நான் சிஸ்டத்துல பண்ணி காட்டுறேன் இதே போல தான் மொபைல்ல இருக்கிற குரோம்ல கூட என்ன பண்ணலாம் அப்படினா நீங்க இ ஃபைலிங் பண்ண முடியும் சோ இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க சிஸ்டத்துல உங்களோட பிரவுசர் ஓபன் பண்ணிக்கங்க எனி பிரவுசர் குரோம் இல்லட்டி நீங்க மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாவது ஒரு பிரவுசர் நீங்க ஓபன் பண்ணிக்கங்க கூகுள் ஓபன் ஆன உடனே அந்த இடத்துல நீங்க இ ஃபைலிங் அப்படினு டைப் பண்ணுங்க இல்லட்டி இ ஃபைலிங் 2.0 அப்படினு டைப் பண்ணுங்க நான் இ ஃபைல் டைப் பண்ணிருக்கேன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை டைப் பண்ணி காட்டுறேன் இ ஃபைலிங் 2.0 அப்படி நான் டைப் பண்றேன் இ ஃபைலிங் 2.0 கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ் வந்துரும் இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் இருக்கு பாருங்க அதான் அது ஒரு ஹோம் பேஜ் அந்த ஹோம் பேஜை உள்ள கிளிக் பண்ணிரோம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் அப்படி இருக்கு இதுக்குள்ள போனேனே பாத்தீங்கன்னா இ ஃபைல் வந்துருச்சு மேலே பாருங்க லாகின் இருக்கு இந்த லாகின் கிளிக் பண்றேன் இத கிளிக் பண்ணீங்க ஒரு வீடியோ காட்டும் இப்போ நம்ம லாகின் டைரக்டா போயிரலாம் சோ லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்றேன் இதுக்கு என்ன பாஸ் யூசர் நேம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட பான் நம்பர் ஆல் பான் நம்பர்ஸ் ஷட் பீ இன் கேபிடல் சோ அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் உங்க பான் நம்பரை கேபிடல் லெட்டர்ஸ்ல டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் ஆல்பாபெட்ஸ்ல இருக்கும் அப்புறம் 4 டிஜிட் நியூமெரிக்ஸ் அப்புறம் ஒரு ஆல்பாபெட் எல்லாமே கேபிடல்ல டைப் பண்ணுங்க ஓகே நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன் டைப் பண்ணி முடிச்சனா கண்டினியூ னு வரும் கண்டினியூ கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ண உடனே அது வந்து பாஸ்வேர்ட் கேக்கும் சோ அது மேல டிக் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர டைப் பண்ணிருங்க சோ இந்த பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு தெரியும் கேப்ஸ் லாக் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கரெக்டர் நியூமெரிக் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வந்து எப்பமே செட் பண்ணி வெச்சுக்கங்க பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அகைன் கண்டினியூ அப்படினு கீழ இருக்கு பாருங்க அது கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ நான் உள்ள வந்துருச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படினா என ஃபைல் நவ் அப்படின ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க அந்த ஃபைல் நவ் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கேக்கும் அது செலக்ட் பண்ணிருங்க அசெஸ்மென்ட் இயர் கரண்ட் இயர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க அது ஃபர்தா ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்புறம் அடுத்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க ஆன்லைன் அப்படி இருக்கும் அத செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க ஆஃப்லைன் வேண்டாம் நீங்க ஆன்லைன்ல ஈஸியா பண்ணிரலாம் கண்டினியூ கொடுத்தேனே நியூ ஃபைலிங் அப்படி இருக்கு பாருங்க ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணி முடிச்சிங்க அப்படினா உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் கேட்காக்கும் அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க பண்ணினா போதும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்டிவிஜுவல் அப்படினு இருக்கும் அது இன்டிவிஜுவலா கிளிக் பண்ணிக்கங்க சோ சாலரி பர்சன்ட்க்கு இன்டிவிஜுவல் கிளிக் பண்ணா போதும் இன்டிவிஜுவல் கிளிக் பண்ணனும் இந்த கண்டினியூ எனேபிள் ஆயிரும் அப்ப கண்டினியூ கிளிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் என்ன டைப் பண்ண கேக்கும் நம்ம ITR 1 என்ன 50 லட்சம் கீழ இருந்துச்சு அப்படினா ITR 1 தான் கொடுக்கணும் சோ ITR 1 கொடுத்துறோம் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கேக்கும் இது வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அப்படின ஒரு ஆப்ஷனுக்கு பாத்தீங்களா எனேபிள் ஆயிருக்கு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க செலக்ட் பண்ணோன்னா 4 ஆப்ஷன்ஸ் கேட்கும் இந்த ஈக்குவல்ஸ் எல்லாம் கொடுக்கும் நிறைய கோடிங் எல்லாம் இருக்கும் 139A 130 இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் அதர்ஸை செலக்ட் பண்ணிருங்க அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அதில் எந்த இஷ்யூமே வரதில்லை ஸோ நீங்கள் அதர்ஸை செலக்ட் பண்ணிடுங்க சேலரி பர்சன் நம்ம ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணியிருப்போம் அதனால அதர்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தோன்னு பாருங்க இது ஓகே வந்துருச்சு நெக்ஸ்ட் எந்தெந்த ஸ்டெப்ஸ் காட்டுது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் பர்சனல் வெரிஃபிகேஷன் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி அதில் ஏதாச்சும் டேட்டா மாற்ற வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க உங்கள் மெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல மாற்றிக்கலாம் ஓகே நான் பர்சனல் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிட்டேன் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு இதில் பாருங்க நான் என்ன 139A 1 அது வந்து ஆல்ரெடி ஃபில் டிக் ஆயிருக்கு அப்போ அதை விட்டுடலாம் இதில் வந்து ஓல்டா நியூவா அப்படின்னு கேட்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சில பேர் வந்து ஓல்டு எடுத்திருப்பாங்க அப்போ அவங்க வந்து நோ கொடுத்துட்டு இங்கே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அது ரீஃபண்டுக்காக கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு செகண்ட் ஸ்டெப் கிராஸ் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள்
இதில் வந்து நீங்கள் எக்ஸப்ஷன் ஏதாச்சும் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்கும். இப்போ நீங்கள் வந்து ஹவுசிங் லோனுக்கு எக்ஸப்ஷன் வாங்குறீங்களா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். எஸ்னு எஸ் கொடுங்க, நோன்னு நோ கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. கீழே பாருங்கள், நம்ம ஹவுசிங் ரெண்டல் இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது. ஹெச்ஆர்ஏக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா எஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம ஹெச்ஆர்ஏ டிஃபால்ட்டாக வந்துடும், இல்லைன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஹெச்ஆர்ஏ டிஃபால்ட்டாக வந்துருச்சு, அதனால் நான் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் செக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. எது நமக்கு அப்ளிகபிள் இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், நோ கொடுத்துடலாம். நோ கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, அப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம், கிராஸ் இன்கம் முடிச்சிட்டோம். அடுத்தது டோட்டல் டிடக்ஷன். என்னென்ன டிடக்ஷன் பண்ணணுமோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். நீங்கள் அதில் எஸ் நோ கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டொனேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுத்துட்டு அது யாருக்கு டொனேட் பண்ணீங்க, அந்த பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ 80G எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், எஸ்னே எஸ் கொடுத்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து டோட்டலாக 80C ஃபுல்லாக வந்துருச்சு. சிபிஎஸ் காரங்க மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, சிபிஎஸ் வந்து இந்த இடத்துல போடணும். இங்கே ஒரு டிக் மார்க் காட்டுறது பார்த்தீங்களா, 80CCD1B, அந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரா சிபிஎஸ் அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் காட்டணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி 1 lakh காம்ஸ், 1.5 lakh காமிச்சிட்டிங்க, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறது நீங்கள் சிபிஎஸ் வந்து கீழே கழிச்சிருப்பீங்க. அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணணும். அந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து டேக்ஸ் கால்குலேட் ஆயிரும், இல்லாட்டி உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகி பெனால்ட்டி அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போட்டு வரும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கவனமாக பண்ணுங்கள். 80CCD1B அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சிபிஎஸ்ல காமிச்சிங்களோ அந்த அமௌண்ட், அதாவது 1.5 lakh அப்புறம் எக்ஸ்ட்ரா காமிச்ச அமௌண்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சு கீழே வந்து என்ன பண்ணலாம், கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்றோம். ஓகே, எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன், கீழே கண்டினியூ அப்படிங்கிறது கண்டினியூ கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த டேக்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் டீடைல்ஸ் வந்துச்சு. ஸோ மொத்த டோட்டல் டேக்ஸ் டிடக்ஷனும் வந்துருச்சு, கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்துட்டு போயிடுறேன். அடுத்து வந்து டோட்டல் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து டேக்ஸ் ஏதாச்சும் நம்ம கட்டியிருந்தோம் அப்படின்னா அது காட்டும். இல்லை வந்து இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேக்ஸ் 00 காட்டுது, டேக்ஸ் லைபிலிட்டி. இதே ரீஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டுன்னு காட்டும். ஸோ இவருக்கு டேக்ஸ் எதுவும் வரல, இப்போ 0 காட்டுது, கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ டேக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம கட்டியிருக்குமா அது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ டிக் மார்க் வந்துச்சு, எனக்கு தம்ஸ் அப் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ரைட், எவ்வளோ எவ்ரி திங்ஸ் ரைட் எல்லாமே பாருங்கள், கன்ஃபார்ம்டு கன்ஃபார்ம்டு வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் அதை ரீட்ரை காட்டும், முன்னாடி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு காட்டும். அதெல்லாம் ஓகே கொடுத்துருங்க. ப்ரிவியூ கொடுத்துட்டு மேலே இங்கே ஒரு டிக் மார்க் இருக்குது பாருங்கள், ஐ அப்படிங்கிறத டிக் மார்க் கொடுத்துட்டு எகெயின் நீங்கள் கீழே வந்து என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா கண்டினியூ இல்லாட்டி ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். செல்ஃப் அப்படின்னு கொடுத்துங்க, இங்கே பேன் நம்பர் கொடுத்துருங்க, ப்ரொசீட் டு ப்ரிவியூ அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ரிவியூ வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ப்ரிவியூ டவுன்லோட் கொடுத்துட்டேன், கீழே டவுன்லோட் ஆகிடுச்சிருக்கு. இப்போ நான் டவுன்லோட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் கொடுத்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் லைபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ப்ரிவியூலாம் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏ ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அகைன் பேக் கொடுத்துட்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் நான் ரீடூ பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, சம்பட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுத்துறேன். கொடுத்தோன்னே வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெரிஃபிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல் நம்பர் வேணும், ஆதார் கோடர் இம்ப்ளிக் பண்ணுது. இங்கே பாருங்கள் இ வெரிஃபிகேஷன் இருக்குது, இதுதான் ரொம்ப சிம்பிள், ஓடிபியோட முடிஞ்சிடும். இல்லாட்டி என்ன பண்ணணும், ப்ரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பெங்களூருக்கு அனுப்ப வேண்டிய வரும், அதனால் நம்ம இ வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றோம். மேலே எனக்கு கேட்குது பாருங்கள், இ வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர் இருக்கா, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குது, அது அப்போ அதை கொடுத்துட்றோம். ஆதாரோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்தோம்னா ஓடிபி சென்ட் பண்ணும், ஸோ சென்ட் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துறோம். அப்போ ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, டைப் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப குயிக்காகவே வந்துடும், ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். வேலிடேட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. வேலிடேட் முடிச்ச உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி இ வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். இங்கே சப்மிட் அப்படின்னு பாருங்க, சப்மிட் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஹேவ் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ ஃபைலிங் சக்சஸ்ஃபுல்லின்னு இ ஃபைலிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு
இப்போ நான் பார்த்த ஸ்டெப்ஸரா நீங்க பாத்திருப்பீங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஹெல்ப் வந்து நான் கண்டிப்பா பண்றேன். ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். ஓவர் ஸ்டெப்ஸ் நீங்க எஸ்ஆர் நோ மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்கனா போதும். இப்போ நான் சொன்ன இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்ஆர் நோ கொடுத்து ஜஸ்ட் அந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே ரொம்ப எளிமையா உங்களோட இ ஃபைலிங் பண்ணி முடிச்சிர முடியும். நீங்க ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கையில வச்சிருந்தீங்க அப்படினா அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடலாம் அப்படினா ஒரு ஓடிபி மூலமா நீங்க இ வெரிஃபிகேஷன் முடிச்சிரலாம். சோ இ ஃபைலிங் அண்ட் இ வெரிஃபிகேஷன் மேபி சில நிமிடங்களிலே நீங்க என்ன பண்ண முடியும் உங்க மொபைல்லயோ இல்லாட்டி உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து பண்ணிர முடியும். இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுது கணினி வழியில இல்ல ஆன்லைன் ஹெல்ப் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அது சம்பந்தமான உங்க ஹெல்ப்பையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கான வீடியோவை ஒரு காலத்துல பார்ப்போம். நன்றி. இது உங்க நண்பர்களுடையும் பகிர்ந்து கொடுங்க.